இவ்வாறு உடல் முழுவதும் குங்குமம் பூசிக்கொண்டு இதன் காரணம் என்ன? பிரபு, தாங்கள் என் சுவாமி, தாங்கள் நலமோடு வாழ நான் குங்குமம் இட்டுக் கொள்வது எனது கடமையாகும். பிரபு, எனது கடமையாகும். நலமோடு வாழவா? ஆம் பிரபு, சீதா தேவி கூறினார்கள், குங்குமம் இட்டுக் கொள்வதால் நீங்கள் நலமோடு இருப்பீர்களாம். நெற்றியில் இட்டுக் கொள்வதால் நீங்கள் நலமோடு இருந்தால், உடம்பு முழுவதும் இட்டுக் கொண்டால் தாங்கள் பல காலம் நலமோடு இருப்பீர்கள். பிரபு, குங்குமம் இட்டுக் கொண்டதால் என் மனதில் பக்தி பரவ ஆரம்பித்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறது பிரபு, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது பிரபு, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீ இவ்வாறே இருக்க வேண்டும் ஹனுமான். நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். யார் உனக்கு குங்குமம் அர்ப்பணித்தாலும் உனது ஆசியுடன் சேர்த்து எனது ஆசியையும் பெறுவார்கள். கூறுங்கள் மாவீரன் ஹனுமான். தாங்கள் மகான் பிரபு, தன்யவானீர்கள், தாங்கள் தன்யவானீர்கள். இன்னும் எவ்வளவு நேரம்தான் சுற்றுவது? வனத்தை ரசித்தாய் அல்லவா? தாங்கள் இருக்கும் போது எதையும் ரசிக்க தோன்றவில்லை. உங்கள் இமையை பார்க்க வேண்டும் போலே தோன்றுகிறது. அதுவே எனக்கு போதும். சீதா, நமக்கு பிறக்க போகும் குழந்தைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறார். முதலில் அவர்களை கவனி. கொஞ்ச காலம் என்னை மறந்துவிடும். நான் தங்களை மறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா? தங்களை மறக்க முடியுமா சுவாமி? ஒருபோதும் முடியாது. தாங்கள் மீண்டும் இவ்வாறு பேசவே கூடாது. சீதா, என் விருப்பத்திற்கு மாறாக அயோத்திவாசிகள் என்னை அரசனாக்கினார்கள். அதனால் மன்னன் சில நேரம் கடுமையாகவும் நடந்து கொள்வான். தாங்கள் அயோத்தியின் மன்னன் மட்டுமல்ல, சீதாவின் சுவாமியும் தான். அதோடு நமக்கு ராஜபுத்திரர்கள் பிறப்பார்கள். அதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். நீ கூறுவதும் சரிதான். நான் மன்னனாக இல்லாமல் இருந்தால்? கூறுங்களேன், ஏன் மௌனமாகிவிட்டீர்கள் சுவாமி? ஒன்றுமில்லை. அது சரி, ஹனுமானிடம் என்ன கூறினாய்? நான் ஒன்றும் கூறவில்லையே. ஆம், நெற்றியில் குங்குமம் இருக்கும் போது சிறு பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்டார். ஏன் என்று நான் கூறினேன். சுவாமி நலமோடு இருக்கத்தான் என்று. இந்த விஷயம் அவன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அவன் உடனே தன் உடல் முழுவதும் குங்குமத்தை பூசிக்கொண்டு வந்தான். உடல் முழுவதுமா? அவர் விளையாட்டு பிள்ளைதான். ஹனுமான் செய்ததும் சரியே. நானும் அவனுக்கு ஆசி வழங்கினேன். ஆசீர்வதித்தீர்களா? ஆம் சீதா. சுவாமி, ஹனுமான் உண்மையில் மகான்தான். ஹனுமான் போன்ற ஒரு சக்திசாலி பக்தனை இந்த உலகில் காண முடியாது. ஹனுமான், எங்கிருக்கிறாய் ஹனுமான்? ஹனுமான், வணக்கம் அண்ணா. இருக்கட்டும், ஹனுமான் எங்கே? இப்போதுதான் இங்கிருந்து சென்றார். ஒருவேளை ஸ்ரீராமனை காண சென்றிருக்கலாம்.
வணக்கம் பிரபு. பிரபு, தாங்கள் அழைத்தீர்களா? ஆமாம். நீ இங்கு வேலை இல்லாமல் தவிக்கிறாய் என்று லட்சுமணன் கூறினான். இதை கேட்டு நான் கவலை கொண்டேன். இல்லை பிரபு, இனிமேல் தாய் சீதாவின் சேவையில் ஆழ்ந்து விடுவேன். பிறகு வேலை இல்லை என்ற கவலை எங்கே? அனுமான், உன் தாய் சீதைக்கு சேவை செய்ய அயோத்தியில் பல பேர் உள்ளனர். நீ சிறிது காலம் உன் பெற்றோரிடம் சென்று வா. பிரபு, நான் தங்களுக்கு சேவை செய்வதை நினைத்து இது நாள் வரை மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன். இல்லை அம்மா, உனது தாய் அஞ்சனாதேவி உனக்காக இயங்குகிறார்கள். எனக்கு சேவை செய்வதன் காரணமாக, அவர்கள் வருத்தத்திற்கு காரணமாக நான் விரும்பவில்லை. அதனால் சிறிது காலம் தாய் அஞ்சனாதேவியின் அன்பை பெற்றுவா. நான் அதை கண்டு மகிழ்ந்து விடுவேன். உடனே செல்லனுமான், உனது தேவை எனக்கு இருக்கும்போது நானே உன்னை அழைத்துக் கொள்வேன். சரி பிரபு, அவசியம் ஏற்படும் போது கூப்பிட்டுக் கொள்ளவும். தங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பது எனது முதற்கண் கடமையாகும் பிரபு. பிரபு, நான் வருகிறேன், நான் வருகிறேன் பிரபு. இப்போதே சுமேறு சென்று வருகிறேன் பிரபு. இப்போதே நான் சென்று வருகிறேன். வணக்கம் பிரபு. வருகிறேன் பிரபு, வருகிறேன். லட்சுமணா, பிரபு ஸ்ரீராமன் நம்மை அழைத்தாரா? அப்படி என்ன நேர்ந்து விட்டது? இந்த இரவு நேரத்தில் நம் அனைவரையும் அழைத்திருக்கின்றாரே. ஏதோ நடந்திருக்கிறது. இரண்டு நாட்களாக அவர் சரியாகவே பேசுவதில்லை. ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறார். வணக்கம். லக்ஷ்மணா, பரதா, சத்ருகுணா, நீங்கள் மூவரும் என் உயிருக்கு சமம்.
உங்கள் மூவரிடமிருந்தும் எதையும் மறைப்பது என்னால் முடியாத காரியம். இதை நாங்கள் நன்றாகவே அறிவோம். ஏதோ கவலையில் உள்ளதாக கேள்விப்பட்டோம். நாங்கள் இருக்கும் போது தாங்கள் கவலைப்படுவதா? இது எங்களுக்கு அவமானத்தை தருகிறது. என்ன விஷயம் கூறுங்கள். தர்ம சங்கடம். தர்ம சங்கடம்? ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கிக்கொண்டேன். அப்படி என்ன சங்கடம் அண்ணா? அயோத்திக்கு அரசனாக இருந்துவிட்ட நிலைமைதான். ஒரு அரசன் என்ற காரணத்தால் மக்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்வது எனது கடமையாகிறது. ராமராஜ்யத்தை அமைத்ததன் முதல் காரணமே இதுதான். இதை நாங்களும் நன்றாக அறிவோம். அப்படி என்ன நேர்ந்துவிட்டது? உங்கள் அன்னி சீதையை அனைத்து அயோத்தி மக்களும் தேவியாக ஏற்கவில்லை. பலர் கூறுகிறார்கள், ராவணன் சிறைபிடித்த சீதா தேவியை இங்கு கொண்டு வந்து இந்நாட்டு கௌரவத்தை குலைத்து விட்டோமா? யார் இவ்வாறு பேசினார்கள் கூறுங்கள் அண்ணா. அவனது பெயரை கூறுங்கள். கங்கை போன்ற பவித்திரமான சீதா தேவி மேல் பழி சுமத்தவன் எவ்வாறு துணிந்தான்? இவ்வாறு கூறுபவன் சீதா தேவியை மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து தங்களையும் அவமானப்படுத்துகிறான். இவ்வாறு அவதூறு கூறியவன் அயோத்தியில் வாழ அருகதையற்றவனா? அவன் யார் என்று கூறுங்கள். இந்த அளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராமராஜ்யத்தில் அனைத்து மக்களுக்கும் தன் மனதில் உள்ளதை கூறும் உரிமை உண்டு. அயோத்தியில் வசிக்கும் எவரேனும் நம் ஆட்சியில் ஆனந்தமாக வாழவில்லை எனில் அதுவரை நாம் நம்மை மன்னனாக கருதவே கூடாது. அதனால் தான் இந்த விஷயத்தை பற்றி பேச உங்களை இங்கு அழைத்தேன். தேவி சீதையின் மேல் இவ்வாறு களங்கம் கற்பித்ததால் சீதையை தியாகம் செய்து விடுவது சரிதானே? என்ன தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தங்களுக்காக சீதாதேவி பல தியாகங்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட சீதாதேவியை தியாகம் செய்வீர்களா? தங்களுக்கு இவ்வாறு பேச எப்படி மனம் வந்தது? என்னால் நம்ப முடியவில்லை. என்னை மன்னியுங்கள் அண்ணா. தங்கள் பேச்சு என்னை மிகவும் பாதித்தது. சீதாதேவி எனக்கு அன்னையைப் போல, தாங்கள் எனக்கு தந்தையைப் போல. சீதாதேவியின் சுவாமியாக இருப்பதால் இந்த அவதூறு பேச்சுக்கு பதிலடி கொடுப்பது தங்கள் கடமை அல்லவா? அண்ணா, இந்த விசித்திர எண்ணத்தை மனதிலிருந்து போக்கிவிடுங்கள் அண்ணா. அயோத்திய மக்கள் அனைவரும் சீதாதேவியை தெய்வமாக பூஜித்து வருகிறார்கள். எவனோ ஒருவன் அவர்களுக்கு விரோதமாக பேசினால் அவனுக்கு புரிய வையுங்கள். அப்படி அவன் புரிந்து கொள்ள மறுத்தால் அந்த அயோக்கியனை அயோத்தியில் இருந்தே விரட்டி விடுங்கள் அண்ணா. ஆனால் பவித்திரமான சீதாதேவியை தியாகம் செய்யாதீர்கள் அண்ணா. அயோத்தி மன்னன் என்ற முறையில் நான் முடிவெடுத்து விட்டேன். நான் சீதா தேவியை தியாகம் செய்வேன். இந்த விஷயத்தில் தங்கள் ஒப்புதலையும் கேட்கிறேன். தாங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தால் அயோத்தியின் அரசவையில் மன்னனாக அமர எனக்கும் உரிமை கிடையாது. பரதன் மீண்டும் அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அண்ணா, இது நடக்காது. இந்த கொடிய முடிவை எடுக்காதீர்கள். மீண்டும் ஒரு முறை யோசித்து பாருங்கள். அல்ல,
தங்கள் வேண்டுகோளுக்கும் மதிப்பு கொடுத்து அதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சீதாதேவியை தியாகம் செய்யும் எண்ணத்தை மனதிலிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்களும் அறிவோம், தாங்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்க மாட்டீர்கள். அதனால் இந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் மூவருக்கும் எதிராக என்னால் எந்த காரியத்தையும் செய்து காட்டிவிட முடியும். ஆனால் அயோத்திவாசிகளின் எண்ணங்களை அறிந்த பிறகு தேவி சீதையை அயோத்திக்கு மகாராணியாக பார்ப்பது என்னால் ஒருபோதும் முடியாது. நீங்கள் மூவரும் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நிச்சயம் அறிவேன். இவ்வாறு இருக்கையில் என் பேச்சை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது என் மனதை பாதித்திருக்கும். ஆம், இதைத் தவிர வேற எதுவும் கூற விரும்பவில்லை. இப்போது ஹனுமானால் தான் இவர் மனதை மாற்ற முடியும். ஆம் பரதா, இப்போதுதான் புரிகிறது. அதனால்தான் ஹனுமானை அவரது பெற்றோரிடம் அண்ணா அனுப்பி வைத்து விட்டார். அப்படி என்றால் அண்ணன் முன்பே முடிவு செய்து விட்டார் என்கிறாயா? என்ன செய்ய போகிறோம்? அவரது சங்கடங்களை நம் தலையில் போட்டு விட்டார். ஆம் சத்ருகணா, இனி நாம் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். அண்ணன் எந்த முடிவை எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஸ்ரீராமனின் கட்டளையை மீறுவதென்பது நம்மால் ஒருபோதும் முடியாது. இந்த சங்கடத்தை தீர்க்க யார் வருவார்கள்?